Hey guys, so இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில அப்டேட்டட் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டாபிக் வந்து ஆட் பண்ணிருந்தாங்க. ஒன்னு வந்து மெட்டலர்ஜி, இன்னொன்னு வந்து ஃபுட் அடல்ட்ரன்ட். அதுல ஃபுட் அடல்ட்ரன்ட்டோட டாபிக் டீடைல்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம மெட்டலர்ஜி பார்த்தாச்சு, நீங்க அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு மூணு விதமான ஃபுல் சிலபஸ் ஸ்டடி பிளான் போகுது, ரெண்டு தனியாக இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்கு லாங்குவேஜ் ஸ்டடி பிளானும் போகுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனலில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் குவெஸ்டன் பேங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டடி பிளான், மெட்டீரியல்ஸ், அப்புறம் வந்துட்டு குவெஸ்டன் பேங்க் வாங்கணும்னா கீழே வந்து வெப்சைட் லிங்க் இருக்கும், நீங்கள் அதை வந்து செக் பண்ணலாம். ஸோ இன்னோட டீடைல்ஸ் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் அடல்ட்ரெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபுட் அடல்ட்ரெண்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு ஃபுட்டு கூட வந்துட்டு கலப்படம் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபுட் அடல்ட்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா ஒரு ஃபுட்டில் வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுறனாலையோ சப்ராக்ட் பண்ணுறனாலையோ என்ன ஆகுதுன்னு பார்த்தா அந்த ஃபுட் குவாலிட்டி வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அடல்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ மில்க், மில்க் சார்ந்த பொருட்கள், அப்புறம் வந்து பருப்பு வகை, அப்புறம் வந்துட்டு காஃபி பவுடர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலப்படம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அடல்ட்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரெண்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கேட்டகிரியாக வந்துட்டு அதை பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நேச்சுரல், அதாவது ஃபுட்டுலேயே வந்து நேச்சுரலாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து இன்டென்ஷனலாக அதில் வந்து ஆட் பண்ணுறது. மூணாவது வந்து அன்இன்டென்ஷனலாக தெரியாமல் வந்து அதில் ஆட் ஆகுறது. ஸோ நேச்சுரலாக வந்து ஆட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபுட்டில் வந்து நேச்சுரலாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்க கெமிக்கல் அதோட ஆர்கானிக் காம்பவுண்டை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஸோ நேச்சுரலி ப்ரெசென்ட் அடல்ட்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்குரிய மஷ்ரூமும் இருக்குது, பாய்சனஸ் மஷ்ரூமும் வந்துட்டு தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய காரியங்களையும் வந்துட்டு பாய்சனஸ் ரீதியான ஃபுட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அடல்ட்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ரீதியாக, ஸோ ஹேர்னால, வாட்டர்னால, சாயில் வந்து கெட்டு போனனால, இதனால வந்து ஃபுட் அஃபெக்ட் ஆகுறத வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கண்டாமினேஷனால் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரலாக ஃபுட்லேயே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், இல்லைனா என்விரான்மெண்டல் ரீதியாக வந்து நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது எந்த கேட்டகிரியில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அடல்ட்ரெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்இன்டென்ஷனலாக, ஸோ யாருமே வந்து வேணும்னே வந்து அதில் கலக்காமல் தெரியாமல் அவங்களோட இக்னோரன்ஸ்னாலேயோ இல்லைனா அவங்க அந்த பேக் பண்ணுறவங்களோட கேர்லெஸ்னஸ்னாலேயோ இல்லைனா ஹார்வெஸ்ட் பண்ணுறவங்களோட கேர்லெஸ்னஸ்னாலேயோ வந்துட்டு ஏதாவது வந்து ஃபுட்டில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா அன்இன்டென்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கல்டிவேஷன் பண்ணுற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து வந்து அடிப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, ஃபுட்டு வந்துட்டு பாதிக்கப்படுது. ஸோ அவங்க வந்து இன்செக்ட் வந்து வரக்கூடாதுன்னு அடிப்பாங்க, பட் அதுவுமே வந்து என்ன ஆகுதுன்னா ஃபுட்டில் வந்து ஒரு கலப்படம் மாதிரி மாறிடுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடத்துல வந்துட்டு ராட் கடிக்கிறது, அதனால் வந்து நிறையா வெஜிடேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல அவங்களுக்கே தெரியாமல் நடக்கிற காரியங்களாக வந்துட்டு இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா மைக்ரோபியல் கண்டாமினேஷனாக வந்துருக்கு, பாக்டீரியா, ஃபங்கை இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுலாம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோபியல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு யாருமே வந்துட்டு வேணும்னே பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்களுக்கே தெரியாமல் அன்இன்டென்ஷனலாக நடக்கிறனால இதை வந்து இந்த கேட்டகிரியில் வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு இன்டென்ஷனலாக வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இன்டென்ஷனலாக எதுக்கு ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒருத்தவங்க ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளம் வரணும், ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுப்போம். ஸோ அதனால என்ன ஆகுது, வேறு ஒருத்தவங்க வந்து அதனால் வந்து பயனடைவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரணும்னு சிலர் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஃபினான்ஷியலாக வந்துட்டு கெயின்காக வந்துட்டு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்டென்ஷனலாக வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்டென்ஷனலாக எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபுட்ஸ்லேயுமே என்ன பண்ணுறாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இன்டென்ஷனலாக ஆட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த கேட்டகிரியில் வந்து வரும். இப்போ பனானா, மேங்கோஸ் எல்லாமே வந்துட்டு சீக்கிரத்தில் வந்து பழுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கால்சியம் கார்பைட்ஸ், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா பழுக்க வந்து வைப்பாங்க. ஸோ இது வந்து இன்டென்ஷனலாக பண்ணுறதா வந்து இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஃபுட் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ அன்சர்டிஃபைட், அதாவது ஆட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற ஃபுட் கலர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபுட்ஸில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு வேக்ஸ், இப்போ ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு தோலில் வந்து லேஸாக வந்து சீவி பார்த்தீங்கன்னா மெழுகு மாதிரி வரும். ஸோ இது வந்து அப்பியரன்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி வேக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆட் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் வந்து இப்போ கோழிலலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டெராய்ட்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து டக்குன்னு வந்து க்ரோ ஆகணும் அப்படின்றதுக்காக ஊசி போட்டே வந்துட்டு நிறைய விதமான அனிமல்ஸ் எல்லாமே வளர்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்டென்ஷனலாக அவங்க வந்து கண்டிப்பாக வளரணும், அதனால வந்துட்டு நமக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இன்டென்ஷனலாக ஆடட் அடல்ட்ரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நேச்சுரலாக ஃப்ரூட்ஸ் வந்து பழுக்கிறதுக்கும் ஆர்டிஃபிஷியலாக ஃப்ரூட் வந்து பழுக்கிறதுக்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட கலர். ஸோ நேச்சுரலாக பழுக்கிறது பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும், ஆனால் வந்து அது யூனிஃபார்மாக இருக்காது. சில இடத்துல டார்க்காக இருக்கும், சில இடத்துல வந்து லைட்டாக இருக்கும். ஆனால் ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வச்ச ஃப்ரூட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரே கலராக வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாசனை வந்து நேச்சுரலில் இருக்கிறதுல வந்து நல்ல வாசனை இருக்கும், ஆனால் ஆர்டிஃபிஷியலில் வந்துட்டு இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். அப்புறம் வந்து அதோடய ஃபர்னஸ் வந்து நேச்சுரலில் வந்து நல்லாயிருக்கும், ஆர்டிஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் வந்து இருக்கும். டேஸ்ட் வந்து நேச்சுரலாக வந்து பழுத்த பழத்துக்கு வந்துட்டு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் வந்துட்டு அவங்க ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வச்சது வந்து வெளியே வந்து அப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் கசப்பு வந்து இருக்கும். அடுத்து ஷெல்ஃப் லைஃப் பார்க்கும்போது நேச்சுரலாக பழுத்த பழத்துக்கு தான் வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக பழுத்ததுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே வந்து பிளாக் பிளாக் டாட்ஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வச்ச பழத்தோட டிஃப்ரென்ஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸு வந்து ஆட் பண்ணுறனால நம்மளுக்கு என்ன வந்து எஃபெக்ட் ஆகுது, ஸோ என்னென்னலாம் வந்து நமக்கு பாதிப்புகள் ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்றனால ஃபீவர்ஸு, டயரியா, அப்புறம் வந்து வாமிட் நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இன்சுலின் ரைஸ் ஆகுறது, நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆர்கன்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறது, கேன்சர் வர்றது, அப்புறம் வந்துட்டு பர்த் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே வர்றதுலாம் வந்துட்டு இந்த மாதிரி அடல்ட்ரேட்டட் ஃபுட் சாப்பிட்றனால தான் நமக்கு வந்து அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வருது. ஸோ இப்போது இந்த மாதிரி அடல்ட்ரேட்டட் ஃபுட்ஸை வந்து நம்ம எப்படி வந்து டிடெக்ட் பண்ணலாம், ஸோ இது வந்து ஏதோ கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபுட்ஸை வந்து நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஃபுட் அடல்ட்ரண்ட்டோட பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற பிடிஎஃபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மில்க். மில்க்கை வந்து ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸில் வந்து ஊற்றும் போது என்ன ஆகும்னா, பியூர் மில்க் வந்து ஒரு மாதிரி திரி திரியாக வந்துட்டு அது வந்து போகிற இடம்லாம் வந்து விட்டுட்டே போகும். அண்ட் பியூர் மில்க் வந்து ஓடுற ஸ்பீட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து கலப்படம் பண்ண தண்ணி கலந்த மில்காக இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, வேகமாக வந்து அந்த ஸ்லோப்பில் வந்து ஓடும், எந்த விதத்துலேயும் வந்து அந்த திரி திரியாக வந்து அது வந்து விடாது. அடுத்து வந்து ஹனி. ஸோ ஒரிஜினல் ஹனியாக இருந்தால் நம்ம வந்து பேர்ன் பண்ணும்போது வந்து அது என்ன ஆகாதுன்னா வெடிக்காது, ஸ்பார்க் வராது, பட்டு பட்டுன்னு வந்து என்ன ஆகும்னா கலப்படம் இருக்கிறதுல வந்து வெடிக்கும், ஏன்னா அதில் வந்து சுகர் வந்து இருக்கும். அடுத்து வந்து சுகர். ஸோ சுகரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாக் பவுடர் வந்து கலக்குறாங்க. ஸோ இப்போ வாட்டரில் வந்து நீங்கள் சுகரை கலக்குனீங்கன்னா சுகர் வந்து என்ன ஆகிடும்னா உடனே டிசால்வ் ஆகிடும், ஆனால் சாக் பவுடராக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா கீழே வந்து செட்டில் வந்து ஆகும். நெக்ஸ்ட் வந்து காஃபி பவுடர். ஸோ காஃபி பவுடரில் என்ன கலக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாமரின் பவுடரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கலக்குறாங்க. ஸோ காஃபி பவுடர் என்ன ஆகும், தண்ணியில் போட்டால் வந்து மேலே வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும், அதுவே டாமரின் பவுடர் வந்து கீழே போய் செட்டில் டவுன் வந்து ஆகும். அடுத்து வந்து ஃபுட் கிரெயின்ஸ். ஸோ ஃபுட் கிரெயின்ஸ்னால் இப்போ வந்து அரிசி, அரிசியிலலாம் பார்த்திங்கன்னா கல்லுலாம் வந்து சில அரிசியில் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுக்காக பண்ணுறாங்க. அடுத்து வந்து பனானா. பனானாவோட ஸ்டெம் வந்து ஷைனி எல்லோவாக இல்லாமல் க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னென்னா கால்சியம் கார்பைடு வச்சு அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து பழுக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால என்னென்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், லிவர் எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து ஆப்பிள். ஸோ ஆப்பிள் வந்து வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக ஷைனியாக இருந்துச்சுனாலும் என்ன அர்த்தம்னா அதுக்கு மேலே வந்து வேக்ஸ் வந்து தடவியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து பீல் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். ஸோ அந்த வேக்ஸோடு நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அல்சர் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாமே வந்துட்டு வரும். அடுத்து வந்து மேங்கோ. ஸோ மேங்கோ வந்து நம்ம பார்த்தோன்னா அன்ஈவனாக இருக்கும் கலர்ஸ், பட் ஈவன் யா யூனிஃபார்மாக கலர் இருந்துச்சுனாலே அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கெமிக்கலான கால்சியம் கார்பைடு வச்சு பழுக்க வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதனால் ஹெட்டேக் வந்து வருது, அப்புறம் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மேங்கோஸ் வந்து சாப்பிட்றதுனால வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரீன் வெஜிடேபிள். ஸோ க்ரீன் வெஜிடேபிளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர், ஒயிட் டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அதுக்கு மேலே இருந்த அந்த க்ரீன் கலர் எல்லாமே அந்த பேப்பரில் இருந்துச்சுனாலே அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்துட்டு அந்த கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து வந்து காமன் சால்ட். ஸோ சால்ட்டை வந்து தண்ணியில் கலந்தால் என்ன ஆகும்னா கரைஞ்சிரும், அதுவே வந்து சாக் பவுடர் அதில் கலந்துருந்தாங்கன்னா அது வந்து என்ன ஆகாதுன்னா கரையவே கரையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில்லி பவுடர். ஸோ சில்லி பவுடர் கூட வந்து பிரிக் பவுடர் வந்து கலக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிக் பவுடர் என்ன ஆகும்னா வாட்டரில் வந்து கலக்கும் போது கீழே வந்து செட்டில் ஆகும், அதுவே வந்து சில்லி பவுடர் வந்து என்ன ஆகும்னா மேலே வந்து ஃப்ளோட் ஆகும்.
லாஸ்ட்டாக வந்து ஐஸ்கிரீம். ஸோ ஐஸ்கிரீமில் வந்து என்னென்னா வாஷிங் பவுடரை வந்து கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கணுன்னா நம்ம வந்து ஐஸ்கிரீமில் வந்துட்டு லைம் ஜூஸை வந்து ஒரு 2-3 ட்ராப் போட்டோன்னா அது என்னென்னா பபுள்ஸ் மாதிரி டெவலப் ஆச்சுன்னா அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா ஃபுட்ஸில் வந்து எப்படி எப்படி கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வந்து நம்மளால் வந்துட்டு முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபுட் அடல்ட்ரேட்டடை பற்றின டீட்டெயில்ஸு. ஸோ ஃபுட் அடல்ட்ரேட்டட்னா என்ன, கலப்படம் வந்து பண்ணியிருக்க ஃபுட்டை தான் வந்து ஃபுட் அடல்ட்ரேட்டட் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம், அதை எப்படி டிடெக்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ அதோட கேட்டகரிஸ் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட PDF வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு லிங்க் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.